ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிஎம்ஸ் கிச்சன்லேருந்து பிரியா மகேஷ் பேசுகிறேன். கொஞ்சம் வீடியோ போடுறது சில கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சு, நிச்சயமாக வந்து கண்டினியூஸாக போடுறேன். இந்த ஃப்ரிட்ஜ் கிளீனிங் டிப்ஸுக்கு அப்புறம் எக்கச்சக்க வாட்ஸ்அப், எக்கச்சக்க இமெயில், நிறையா கால்ஸ் நேரில் பார்க்கும்போது, ஸோ இன்னொரு ஒரு சின்ன டிப், ஆர்கனைசிங் டிப்பு, பெரிய விஷயம் இல்லை, உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் வேலைக்கு போகிறவங்க, பல்வேறு கமிட்மெண்ட்ஸ் உள்ளவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். இப்போ வந்து இந்த வெங்காயம் தனியாக வச்சுருங்க, இந்த மாதிரி தோலிகிளியெல்லாம் உரிச்சிடணும். அதுக்கப்புறம் ஆலூவில் இருக்கிற அந்த மேலே இருக்கிறதெல்லாம் தோலி எடுத்து வைக்கணும். பூண்டு வந்து தேவைப்பட்டதை மட்டும் இது மாதிரி தோல் நீக்கி பல்லு மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லாங் ரனில் தேவைப்படுறது வந்து இந்த மாதிரி இந்த முழு பூண்டை உரித்து சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி அப்படியே உதிரியாக வச்சுக்கிட்டீங்க. அவசரமாக காலையில் சமைக்கும்போது ஃப்ளாலெஸ்ஸாக ஸ்ட்ரெச்சில் சமைச்சிட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிஎம்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கறி லீவ்ஸும் அதே மாதிரியே கொத்தமல்லி அதெல்லாம் பச்சை மிளகாலாம் பிச்சு வச்சுது, அது ஒரு சின்ன ஒரு பின்னாடியே ஒரு இது மாதிரி வரும். இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து சூப்ஸ் கேட்குறீங்க, நான் போடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வந்து ஷார்ட்டாக இருக்குது, நிறையா வந்து கமிட்மெண்ட் இருந்ததுனால. டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ஸ்வீட் கார்ன் சூப் ஒன்று, மிக்ஸ்டு வெஜ் சூப் ஒன்று, அப்புறம் கேப்சிகம் சூப், ரெண்டும் நான் மூணு வரிசையாக ஒன்று ஒன்றா போடுறேன். ஸோ இன்னைக்கான டிப், இப்போ இந்த ஃப்ரிட்ஜில் வைக்காத ஐட்டங்கள் இருக்கு இல்லையா, வெங்காயம் எல்லா சமையலுக்கும் தேவைப்படும், ஆலு தேவைப்படும், பூண்டு கட்டாயம் தேவைப்படும், இதெல்லாம் இது மாதிரி உரிச்சு உரிச்சு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்பட்ட ஒரு ரெண்டு ஃபுல் பூண்டை மட்டும் நல்லா உரித்து பல்ல மட்டும் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, நீங்கள் பாருங்கள், நம்ம பூண்டு வந்து நிறையா ஒரு 6-7 பல் சொத்தையாக இருக்கும். இந்த பூண்டை வந்து இந்த பேக்கெட்டை பிரித்து இண்டிவிஜுவல் பூண்டை இது மாதிரி உரித்து வச்சுட்டோம், இது மாதிரி நல்லா பிரித்து வச்சுட்டோம், உதிரி உதிரியாக பல்லு பல்லாக. அதை தவிர கொஞ்சம் தோல் உறிஞ்சதெல்லாம் ஃபுல்லாக தோலை உரித்து ரெடியாக வச்சுருக்குறோம் சமையலுக்கு. இந்த பாக்ஸ் வந்து காலியான அப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு கட்டு ரெண்டு கட்டு பூண்டை பிரித்து பிரித்து உரித்து இது மாதிரி வச்சிங்கன்னா டக் டக்குன்னு சமைச்சிடலாம். கருகப்பிலை கொத்தமல்லி ஆஞ்சி வச்சுக்கோங்க. ஆனியன் வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள். பொட்டேட்டோ அதே மாதிரி தான். எது வந்து இங்கே பாருங்கள் இது, அப்புறம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது, அதெல்லாம் ஃபஸ்ட்டு. இந்த கொத்தமல்லியோட தண்டை வீண் பண்ணாமல் சாம்பார் அப்புறம் சப்ஜியில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து ஆர்கனைசேஷன் க்ளூஸ் நம்பர் 2. நன்றி. இதுவரையிலையும் பிஎம்ஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி இது ரெண்டும் ஃப்ரெஷ்னால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். இது உரித்ததுனால இதையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்க போகிறோம். என்றைக்குமே கார்லிக் உரிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ப்ளீஸ் க்ளோஸ் த லிட் வெரி டைட் ஆஸ் பாசிபிள், வெரி டைட், ஸோ தட் வந்து அந்த ஸ்மெல் வெளியில் லீக் ஆகாமல் பாக்கி பொருட்கள் மேலே அந்த பூண்டு வாசனை வராமல் இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. பாக்கியெல்லாம் இது பாருங்கள், இது மாதிரி ஓப்பனாக ஏரில் வச்சிங்கன்னா இந்த பூண்டு பல் வீணாக போகாமல் இருக்கும். ஆனியன் இது மாதிரி தான் நான் இப்போ பொட்டேட்டோ யூஸ் பண்ணிவிடுவேன், அதனால் இது மாதிரி க்ளோஸ்ட் இதில் வச்சுருக்கிறேன், ஏர் இல்லாத அப்படியுமே ஓப்பனாக தான் இருக்குது டாப்பில். தேங்க்யூ.